வாமோஸ் வாமோஸ் திடீர்னு வந்து ரொனால்டோ ஒரு லீகுக்கு போனான். அவன் போறப்ப வந்துட்டு என்னடா லீக் இதுன்னு யோசித்தான். இப்போ என்னன்னு பார்த்தா பூரா ஏசியன் சைடுலாம் வரமாட்டாரு, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்த ஆர்எஸ்எல்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க சவுதி லீக். சரி, ஃபர்ஸ்ட் பிளேயருக்கு போறது முன்ன அந்த டீம் பேருங்க எல்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா? சார்ஜா இல்ல அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க? துபாயில. அல்ல சார், அலிலால் எட்டிஃபேக்னு சொல்லி இருக்கு டீம் இருக்கு. அப்புறம் இந்த வாட்டி ஒரு நாலு டீம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கடைசியாக அந்த இது ஆப்கான ரெஸ்டாரண்ட்டுக்கு போனப்போ கேட்ட பேருங்க மாதிரி தான் கிரீலிஷும் கலாச்சிருந்தாங்க. ஆல்கஹால்ன்ற ஆல்கஹால் அவன் சைன் பண்ண போகிற டீம் தான் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், நம்ம ஒரு ப்ரீமியர் லீக் ஜெயிச்சுட்டு ஆர்எஸ்எல் ரொனால்டோ ஆரம்பித்ததை விட ஆர்எஸ்எல்லாகவே கவர்மெண்ட்டாக ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஆப்வியஸ்லி ஒரு சவுதி அரேபியாவே வந்துட்டு இப்போ அவங்க டுபாய் மாடல் ஃபாலோ பண்ணி டூரிசம் வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு இதுவா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நம்ம ஐபிஎல்ல வந்துட்டு டீம் அப்படியே அங்க போய் விளையாட போறதா கூட நடுவில் பேச்சு போயிட்டு இருந்தது. ஸோ அது போக சரி, ரொனால்டோ சைன் பண்றப்ப ரொனால்டோ அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான், This league will become big அது போக நீ வந்து அஸ் அ ஃபுட்பாலர் கூட என்ன பார்க்கணும்னு உன்னோட ஸ்பேன் வந்துட்டு 8 வருஷம் தான் மேக்ஸிமம் நீ பிரைம்ல இருக்க போறது. அந்த 8 வருஷத்துல நீ எவ்வளவு சம்பாதிக்கிறியோ அதை வச்சு தான் நீ அடுத்த வாழ்க்கையை பார்க்கணுன்ற ஒரு நிலைமையில இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு ரிஸ்க் எடுத்தாதான். முன்னாடிலாம் அந்த எம்பாப்பே நெய்மார் அந்த டிரான்ஸ்ஃபர் வரைக்கும் ஓகே பேஷன் இல்ல பாஸ்கா வளர்றாங்க. இப்போ எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த பேச்சே கிடையாது, எல்லாம் அவங்க ஜென்ரேஷனல் வெல்த் சம்பாதிக்கிறது தான். இல்ல மேடம், ஏன்னா அவங்களுக்கு அந்த பேஷன் வந்து அவங்க வேர்ல்ட் கப்ல காட்டிடுறாங்க. அவங்க எப்படி பார்த்தாலும் நீங்க டிஃப்ரெண்ட். ஆமா கரெக்ட். இன்னொரு ஜோக் என்னன்னா, நீங்க அல்இத்தியாடோட மேனேஜர் பெஞ்சிமா பேருக்கு கிளப் பெஞ்சிமா காண்டே கிளப்போட மேனேஜர் யாருன்னு மட்டும் கூகுள்ல சர்ச் பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. யாரா இருக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அல்இத்தியாடோட மேனேஜர் அவன் பிரீமியர் லீக் கோச் பண்ணிருக்கான், ஒரு டாப் கிளப் கோச் பண்ணி அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன். இத்தனைக்கும் பெஞ்சிமா இல்லாத ஒரு டீம் ரொனால்டோ சம்மர்ல போறான், அவங்கள வச்சு அவன் கிளப் அடிச்சு கொடுத்துருக்கான். அங்கதானே ஃபெபினோ இருக்காரு.
சோனி பெரிய விஷயம் ஆக்சுவலா. நம்ம வந்துட்டு ரொம்ப அவனை ரெடிக்யூல் பண்ண அந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு அவன் போறப்ப அவனை வந்துட்டு என்னடா இப்போ இப்போ இந்த நிலைமையில நீ ஆக்சுவலா யோசிச்சு பாத்தனா, இல்ல நீ யோசிச்சு பாத்தன மெஸ்ஸி எம்எல்எஸ் அடிச்சது பெரிய விஷயமா, இல்லனா இவன் இந்த லீக் அடிச்சது பெரிய விஷயமா? நம்ம எனக்கு தெரிஞ்சு இது ஒரு தலைவலி தான் திடீர்னு வந்துட்டு எங்க கிட்ட பிளேயர்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு அவனா ஒரு ஸ்டார்டர் போய் புடிச்சாங்கன்னா சின்ன பசங்க வந்து இப்ப பிரீமியர் லீக் கிளப்ஸ் வாட்ச் அவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் ஆனா அது அங்கதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அது ஒரு டபுள் எட் சோடுன்னு சொல்லலாம். இப்ப நம்ம இந்தியன்ஸே நம்ம கிரிக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப வர பசங்க அவங்க டெஸ்ட் விளையாடணும்னு வரா அந்த கிளப்ஸ் ஆடும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்ட். நான் என்ன சொல்ல போறேன்னா இப்படி இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியா வந்து சொல்ல தான் போறாங்க ஆயில் மணி காசு பம்ப் பண்றாங்க அவ்வளவு பேசுறவங்க கடைசியில் அவங்க கிளப் யாருக்கு விற்கிறாங்க அவங்க எல்லாரும் கேரி நெவல்ல வந்துட்டு அந்த நீங்க பாத்தீங்களான்னு தெரியல அந்த ஃபேன் பாட்காஸ்ட் ஒன்று நடக்கும் அவங்கள்ட்ட அதுல வந்துட்டு அவங்க டைரக்டா கேக்குறாங்க எந்த ஓனர் வந்துட்டு வந்தா உனக்கு ஈசன் அவனுக்கு கத்தாருன்னு சொல்லணும் ஆனா சொல்ல மாட்டேங்கிறான் ஏன்னா அவன் வந்துட்டு அவ்வளவு பேச்சு பேசியிருக்கான் சிட்டி வாங்கினதுக்கும் வர மாட்டேங்குது ஆவேசா லீகா டெவலப் ஆயிட்டு இருக்கு ஒரு ஏசியன் லீகை வேர்ல்டே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. ஆர்எஸ்எல் எனக்கு மூணா நான் நல்ல மூவ் தான் நான் சொல்லுவேன். சோனி லைவ்ல அப்போ வருது சோனி லைவ்ல பிளே ஆகுது அதே டைமிங்ஸ் இந்தியன் டைமிங்ஸ் இந்தியன் டைமிங்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் முடிக்க தேவையில்ல. ஆமா ஸோ அப்படி ஒருவேளை ஹாட் ஸ்டார் கொஞ்சம் செலவு ஜாஸ்தியா இருக்குன்னா சோனி லைவ் மட்டும் எடுத்துட்டு ரொனால்டோ என்ஜாய் பண்ணலாம் நீங்க பண்ணிக்கலாமா இதோட எம்எல்எஸ்ல மூணே மூணு பேர் மெஸ்ஸி ஜார்டி ஆல்பா அது வேற மயாமி இன்டர் மயாமி அது அது ஒரு பிரச்சனை என்னன்னா எம்எல்எஸ்ல ஃபார்மஸ் லீக் ஆயிடுச்சு நம்ம எங்க எப்ப பாப்போம் அது அது காலையில 5 மணி 6 மணி 6 மணி நான் பாஸ்கெட்பால் கேந்து போறதே அப்ப 5 மணி பிரீமியர் லீக்ல பாத்து முடிச்சு போறதே அப்ப ஆக்சுவலி அது ஒன் ஆஃப் தி காஸ்ட்லியஸ்ட் ஸ்ட்ரீமிங் ஆப்பிள் டிவி லீக்ல வந்து காஸ்ட்லியஸ்ட் ஸ்ட்ரீமிங் வந்து ஆப்பிள் டிவி இல்ல எம்எல்எஸ் தான் ஃபர்ஸ்ட் சீசன் அது ஆல்ரெடி 7000 ரூபாயா இருந்தது
மெஸ்ஸி வந்து 25 டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்க. ஆப்வியஸா எம்எல்எஸ் வில் பீ எ காஸ்டியர் லீக் தான் நான் சொல்றேன். எம்எல்எஸ் வர்க் ஆகுது அவ்வளவுதான். எம்எல்எஸ் பாக்குறது பதில் நீங்க NBA பாருங்க. முடிச்சுப்போம். சரி ஓகே. தேங்க்யூ.